transplant தேவைப்பட்டது ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான் தான் ஒரே வழி இவரை கியூர் பண்ணுறதுக்கு. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னொன்று என்னென்னா லிவர் ஒரு கேன்சர் கட்டி வரது. ஸோ இது எல்லாமே வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான இண்டிகேஷன்ஸ். ஆக்சுவலி இவர் பிளட் குரூப் வந்து ஓ குரூப். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் ஆர்கன் டொனேஷன். பட் இருந்தாலும் வந்து நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ த டிமாண்ட் டசன்ட் மீட் த அவைலபிலிட்டி. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பேஷண்ட்டாக கொஞ்சம் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதும். சில பேரால் வெயிட் பண்ண முடியும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் சூழ்நிலை அப்படி இல்லை, வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா லிவர் ஃபெயிலியர்லேயே இருக்காரு, அதே மாதிரி உள்ள கேன்சரும் இருந்துகிட்ருக்கு. ஆள் நாலு நாலு மாதம் ஆகிட்டே போகிறாரு. ஸோ லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான் பற்றி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிருந்தோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஃபேமிலியில் அன்ஃபார்ச்சுனேட்லி மேட்ச் குரூப் பிளட் குரூப் யாரும் இல்லை. ஸோ இவர் ஓ குரூப்னால ஓ குரூப் தான் கொடுத்தாகணும். ஸோ ஓ குரூப் யாரும் இல்லை ஃபேமிலியில். ஸோ என்ன பண்ணுறது, இவரும் மோசமாயிட்டிருக்காரு, இவர் சுச்சுவேஷனை மோசமாயிட்டிருக்கு, கெடாவர் லிஸ்ட்லேயும் வெயிட் பண்ண முடியாது. ஸோ லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் செஞ்சாகணும், ஆனால் மேட்ச் பிளட் குரூப் இல்லை. இவரோட சன் அவர் வந்து பி குரூப். அவர் வந்து சொன்னார் எங்கள் அப்பாவை எப்படியும் நம்ம சேவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு எல்லா டீம் ப்ரொஃபஸர் ரேலா லீடர்ஷிப்பில் எல்லா டீம் மெம்பர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஏவிஓ இன்கம்பேட்டபிள் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லிட்டு. இது ரொம்ப அரிய வகையான லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ என்ன அது அப்படின்னா, இப்போ நார்மலாக இவர் வந்து ஓ குரூப், தம்பி வந்து சன் வந்து பி குரூப். ஸோ இவருக்கு பிளட்டே கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இவர் உடம்புல ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது பி குரூப் பிளட்டு போச்சுன்னா ஏ குரூப்பில் என்ன ஆகுனா அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி கிராஸ் ரியாக்ட் ஆகிட்டு ரொம்ப ரியாக்ஷன் வரும். ஸோ பிளட்டே கொடுக்க முடியாது. பட் இங்கே நம்ம ஆர்கன் கொடுக்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு ப்ரோட்டோகால்லாம் இருக்குது. ஸோ இவர் உடம்புல ஆன்டிபாடிஸ் இருக்கும், இப்போ அவர்கிட்ட ஆன்டிஜென்ஸ் இருக்குது. ஸோ அவர் லிவர் இவருக்கு கொடுத்தோன்னா ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இவர் உடம்புல இருந்து எதிர்ப்பு சக்தியை குறைக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ சில மருந்துகள் கொடுக்க வேண்டியது. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் டேட் டிசைட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சில ஸ்பெஷல் மருந்து கொடுத்துட்டு இவரோட எதிர்ப்பு சக்தியை குறைக்கணும். அதாவது ரெண்டு விஷயம், ஒன்று இவர் உடம்புல இருக்கிற ஆன்டிபாடிஸை குறைக்கணும், இன்னொன்று வந்து அந்த செல்ஸ் எந்த செல்ஸ் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதையும் குறைக்கணும். ஸோ இதுதான் வந்து இங்கே டாஸ்க் இங்கே. ஸோ அதுக்கு வந்து சில மருந்துகள் தேவைப்பட்டது. ஸோ அந்த மருந்தை கொடுத்துட்டு இப்போ ஒரு சாதாரண ஆளுங்களுக்கு அந்த மாதிரி மருந்து கொடுத்தா ஒன்றும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகாது. இவர் வந்து சிக் பேஷண்ட், இவருக்கு லிவர் ஃபெயிலியருக்கு உள்ள லிவர் கேன்சருக்கு. ஸோ சிக் பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது நிறைய ரொம்ப கேர்ஃபுல்லாகணும், ஏன்னா இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது மூலம் இன்ஃபெக்ஷன் ஸ்க்ரீன்லாம் பண்ணிவிட்டு இன்ஃபெக்ஷன் இல்லாத பட்சத்தில் இவருக்கு வந்து அந்த மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்டிபாடி ப்ரீஃபார்ம்ட் ஆன்டிபாடிஸ். பட் பிளட் குரூப் ஓ பேஷண்ட்ஸ் கேன் ஒன்லி ரிசீவ் பிளட் குரூப் ஓ ஆர்கன்ஸ். One of the problems of blood group O patients is it's quite a common blood group and there are many patients waiting for an organ. And blood group O patients have to wait for a blood group O organ. But the problem is the O organs can also be used for other group patients in an emergency situation. I don't know if you understand. O organs are going to be used for A patients, B patients, AB patients and O patients. In emergency situations, O organs are going to get used up. But the O recipients can only take O blood group. And therefore, there is always going to be a shortfall for O group patients. And that is why blood group O patients wait for a very long time. Blood group O patients wait for 6 months to 1 year. And many of them, I can tell you, Tamil Nadu is very well known for organ donation, even in Tamil Nadu. Almost 50% of these patients will die while they are waiting for an organ. That is a fact. And that is why when we see sick patients, we tell them there is no point in waiting, particularly if they are blood group O. This gentleman is blood group O. And if he was to wait for a cadaver organ, he will wait for 6 months to 1 year. So there are two issues here. There are two conditions. One, if the patients are very sick, hospitalized, and if they die within 3 months, there is no way we can offer them cadaver organ, because cadaver organs prioritization is not possible unless it's acute liver failure. And you know that this is all very well monitored. The government is doing a very good job of actually allocating organs in a proper manner. And that's why very sick patients can't take a shortcut and they can't get an organ in a hurry. And the second thing is cancer. When patients have tumors within the liver,
we have very strict criteria. If the tumor size increases to a certain level, then we can't do a transplant. Worldwide, we follow this criteria because to get the best outcome for liver cancer, patients have to be transplanted at a very early stage. So if he waits for 6 months, then the tumor will grow and he won't qualify for a liver transplant anymore. So these were the two issues we had. And the son was very keen to donate his blood group B, and this possibility was there. And Dr. Dinesh very clearly demonstrated to you or explained to you how we can actually make a blood group O patient accept. ரொம்ப டயர்டாகி ரொம்ப கஷ்டப்பட்டேன், நீர்லாம் தேங்கிட்டாச்சு. அப்புறம் எங்கள் ரிலேஷன் மூலமாக டாக்டர் சிவாவை அனுப்பணும், நம்ம குமரன் ஹாஸ்பிட்டல். அப்போ அவங்க பார்த்துட்டு ஒவ்வொன்றில் பார்த்துக்கலாம், நம்ம ட்ரீட்மெண்ட்டு மெடிசின்ஸ் தாவது. அவங்க ஒரு அன்பான பேச்சு, நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி, அதாவது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி நல்லா வழி நடத்தினாங்க. ஹாஸ்பிட்டலில் உள்ள மற்ற எல்லாருமே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் டாக்டர் ரீலா இன்ஸ்டியூட்டு அவங்க சாரை பார்த்தோம், அவங்க வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க. மொத்தத்தில் நான் இப்போ வந்து நல்லா இருக்கிறேன். அவங்க கொடுத்த தைரியம் ப்ளஸ் வந்து இது வந்து முதலே சொன்னாங்க, அதாவது வந்து மாற்றி அமைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான், இருந்தாலும் உங்களுக்கு பாடி வந்து இந்தந்த மாதிரி பண்ணணும், அதாவது என்னுடைய இது வந்து அடுத்த எனக்கு ஏ பிளட் குரூப்பு ஓ பாசிட்டிவ், என் சன்னுடைய வந்து பி பாசிட்டிவ், அப்போ வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் பாடி நல்லா ஏற்றுக்கிட்டது, அந்த மாதிரி பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்களுடைய முயற்சி அவங்களோட டீம் எல்லாருமே சேர்ந்து நல்ல முறையில் பண்ணி கொடுத்தாங்க. குமரன் ஹாஸ்பிட்டலில் இங்கே கில்பாக் இந்த சென்னை ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சிவா மூலயமா ரீலா சார் டீம் அவங்க ஒரு குரூப்பாக இருந்து பண்ணாங்க. சீக்கிரம் அந்த இந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகும்ட்டு யாருமே நினைக்கல, இருந்தாலும் நல்லா ரெக்கவர் ஆகிடும், நல்லா நல்லா இருக்கு ரெக்கவர். இப்போ சிரோசிஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜ் இது. அப்போது ஃபேமிலியில் ஓகே ட்ரான்ஸ்பிளான் பண்ணணுங்கிறது தான் ஒரே ஆப்ஷன். அப்போ ஃபேமிலியில் வந்துட்டு சரி டோனர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னப்போ, ஆனால் இங்கோ யாருமே அதுக்கு சூட்டபுளாக இல்லை. சரி ஓகே அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். டாக்டர்கிட்ட பேசினப்போ இப்போ இது மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது, ஆனால் ரொம்ப ரேர் இது. ஓகே நம்ம அப்போ அங்கே ரீலான் ஷூட்டில் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்போ நான் சாரை போய் மீட் பண்ணோம். ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. கரெக்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சது, நானும் நல்லா இருக்கிறேன், அப்பாவும் நல்லா இருக்காங்க. ஒரு தந்தைக்கும் ஒரு மானுக்கும் ஒரு ஆப்ரேஷன், இது என்ன யூனிக்னு கேட்டிங்கன்னா, இது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. இந்த தந்தைக்கு வந்து லிவரில் வந்து சிரோசிஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜும் ஒரு ஸ்மால் லிவர் கேன்சரும் இருந்தது. இவர் பிளட் குரூப் ஓ, அதனால் இவர் வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் லிவர் கடாவர் லிவருக்காக வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை இருந்தது. ஆனால் இவ்வளவு நாள் அவரால் வெயிட் பண்ண முடியாது. ஆனால் அவருடைய சன்னுக்கு வந்து பிளட் குரூப் மேட்ச் ஆகலை. இவர் பிளட் குரூப்போ, சன்னுடைய பிளட் குரூப் வந்து பி. யூஸ்வலி இந்த மாதிரி அக்ராஸ் த பிளட் குரூப் டிரான்ஸ்பிளான்ட் லிவரில் பண்ணுறதில்லை. இந்த அவுட்கம் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அப்படி இருந்தாலும் இதை வந்து ஒரு பாசிபிலிட்டியாக செஞ்சு இந்த டோனருக்கும் இந்த ரெசிபியண்ட்டுக்கு பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த இம்யூனோசப்ரேஷன் லெவலை ஒரு அடிக்குவேட் கரெக்ட் லெவலுக்கு கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடித்தோம் குமரன் ஹாஸ்பிட்டலில். இது ஒரு யூனிக் ஃபினாமினன், இது எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா பல பேர் வந்து ஃபேமிலியில் சூட்டபிள் டோனர் இல்லைன்னு கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட்காக வெயிட் பண்ணுவாங்க. கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் நிறைய பேருக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே முதல் நிலைமையில் இருக்குது கெடாவர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். அப்படி இருந்தாலும் டிமாண்ட் அதிகம்,
நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லை, வெளி ஸ்டேட்லேருந்தும் கூட சென்னைக்கு வந்து கராவ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வர்றவங்க பல பேர் இருக்காங்க. இந்த டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப சிக்காக இருக்கிற பேஷண்ட்ஸு ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 50% வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க இறந்து போகிறதுக்கு ஒரு இது இருக்குது, சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஃபேமிலியில் அந்த ரிஸ்க் எடுக்காமல் இதில் வந்து கொஞ்சம் குறைஞ்ச அளவுக்கு ரிஸ்க் இருக்குது வெயிட் பண்ணுறதுல, அந்த ரிஸ்க்கை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக அக்ராஸ் த பிளட் குரூப் ஏபிஓ இன்கம்பேட்டபிள் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடித்தோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இதை சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் லாஸ்ட்டு 1 இயர் இந்த